அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லா. அன்பான சகோதரர்களே, ரமலானுடைய 1439 ஹிஜ்ரி மாதம் இந்த ரமலானுடைய கடைசியான பிறை, இப்போ பார்க்கக்கூடிய பிறை தான் கடைசியான. குர்ஆனில் சூரத் யாசின் அல்லாஹ் சுப்ஹானஹு சொன்ன உர்ஜூனுல் கதீம் என்ற இந்த பிறை, இதுதான் இந்த மாதத்தில் நாம் பூமியிலிருந்து கண்ணால் பார்க்கக்கூடிய இறுதியான பிறை வடிவம். நாளைக்கு ஒம்மு என்ற அமாவாசை தான். இந்த நாளில் சூரியனும் சந்திரனும் ஒரே இடத்துக்கு வந்துடும். அப்போ நம்ம பூமியிலிருந்து பார்க்கும் பொழுது சந்திரனை பார்க்க முடியாது. அதற்கு அடுத்த நாள் வேளக்கிழமை என்னாகும், சந்திரன் வந்து சூரியன் மறைஞ்சதுக்கு பிறகு மேற்கு பகுதியில் தோற்றமளிக்கும். இது எல்லா பகுதியிலையும் பார்க்க முடியலன்னா பார்க்க முடியாது. எந்த பகுதியில் சூரியன் மறைந்ததுக்கு பிறகு ஏறத்தாழ ஒரு 48 நிமிடம் இருக்கிறதோ அந்த பகுதியில் தான் பெரும்பாலும் நம்ம பூமியிலிருந்து பார்க்கும் பொழுது அந்த மறையக்கூடிய பிறையே பார்க்க முடியும். அது வந்து அப்போ உதிச்சது கிடையாது, ஏற்கனவே அது உதயமாயிருக்கு. மறைகிற நேரத்தில் நம்ம பார்க்குறோம். அந்த பிறை என்பது அந்த நாளுக்குரிய பிறை, அடுத்த நாள் முதல் தேதி என்று சொல்லக்கூடிய பிறை கிடையாது. அதனால் இந்த பிறை வடிவத்தை நாம் பார்த்ததிலிருந்து இன்ஷாஅல்லாஹ் அடுத்த நாள் நம்ம இன்னும் அதை ஊர்ஜிதப்படுத்துறதுக்கு நாளைக்கு காலையிலையும் பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது நமக்கு வந்து பூமியிலேருந்து பார்த்தா கண்ணால் தெரியாது. அப்படின்னா நம்ம என்ன ஊர்ஜிதப்படுத்திக்கலாம்னா, எல்லாமே வந்து பூமி சூரியன் சந்திரன் ஒரே நேர்கோட்டுக்கு வந்தாச்சு. அந்த நேர்கோட்டுக்கு வர்ற அந்த நாள் தான் ஒரு மாதத்தின் கடைசியான நாள். அதை பற்றி தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபைன் உம்மா அலைக்கும் ஃபக்துரு லஹு, அது உங்களுக்கு மறைக்கப்படும் பொழுது நீங்கள் கணக்கிட்டு கொள்ளுங்கள் என்று நமக்கு கட்டளையிட்டாங்க. அதன் அடிப்படையில் நாம் வந்து அந்த பிறை வடிவங்களை குர்ஆனில் சூரா பக்ராவில் 189வது வசனத்தில் சொன்னதின் அடிப்படையில் எல்லா வடிவங்களையும் நாம் பார்த்து வந்தோம். இன்றைய தினம் இறுதியான வடிவத்தையும் பார்த்தோம். நாளைய தினத்தை நம்ம பார்த்து அந்த இந்த மாதம் எத்தனை நாட்களில் முடிந்தது என்பதை ஊர்ஜிதப்படுத்தி இன்ஷா அல்லாஹ் ஈதுல் ஃபித்ரை சிறப்பாக கொண்டாடுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள் புரிவானாக.